செம்பரம்பாக்கம் ஏரியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். பரத், ஆய்வு குறித்து முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரிநீர் சென்று கொண்டிருப்பதற்கு எதிரொலியாக தற்போது மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தற்போது ஆய்வு செய்து வருகிறார். செம்பரம்பாக்கம் ஏரியின் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 3000 கனஅடியாக இருந்தது. தற்போது 1600 கனஅடியாக குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கனஅடியாக திறந்து விடப்பட்டு வருகிறது. இதனால் இந்த ஏரியின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. தற்போது அதனை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு செய்து வருகிறார். அப்போது செய்தியாளர் சந்தித்த அவர், செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றியுள்ள ஸ்ரீபெரும்புதூர், பிள்ளைப்பாக்கம் போன்ற ஏரிகளிலிருந்து பிள்ளைப்பாக்கம் ஏரி நிரம்பியதன் காரணமாகவும் அருகே இருக்கக்கூடிய ஒரு சில ஏரிகள் நிரம்பியதன் காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. தற்போது மழை நின்றதன் காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து குறைந்திருக்கிறது. அதே போல் இந்த மழைக்கு ஏற்றாற் போல் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்து விடுவதும் குறைப்பதும் கூட்டுவதுமாக தற்போது ஈடுபட்டிருக்கிறது. அப்போது மழை இல்லாத காரணத்தினால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர்வரத்து குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து எந்த ஒரு பாதிப்பும், அதாவது இந்த கால்வாய் வழியாக 12000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டால் கூட சென்னைக்கும் அது இந்த கரையோர மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கால்வாய் மற்றும் ஏரியை தொடர்ந்து காவல்துறை கண்காணித்து வருவதாகவும், இதற்காக ஆவடி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையின் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். கள விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.